ஓம் நமச்சிவாய நாராயணா. நாகந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் டிசம்பர் மாத பலன்களை, ரிஷபராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறது இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். டிசம்பர் மாச ராசியில ரிஷப ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான் உங்கள் ஆட்சி வீடு. நல்ல லக்ஷரி லைஃபுக்கு சொந்தக்காரர், சுகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், சுகமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சுக்கிர பகவான் வந்து ரொம்ப லக்ஷரி, அதிகமான பணம் பழக்கம் இருக்கும், நல்ல அழகா இருப்பீங்க. வெளிநாட்டு கார்கள், நல்ல அழகான வீடு, நல்ல அழகான மனைவி, ஆடை ஆபரணங்கள் சொல்லி இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இல்லை சுக்கிர பகவானுடைய ஆதிபத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வகையான ஒரு நன்மைகள், இந்த வகையான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, கால புருஷத்துவப்படி நீங்கள் இரண்டாம் இடம். மேஷ ராசிக்கு அடுத்தபடியாக வருகிற இரண்டாம் இடம் தன்னம், குடும்பம், வாக்குஸ்தானம். அது சுக்கிர பகவான் இருக்கிறதுனால பணம் கொட்டோ கொட்டுன்னு ஒட்டும், நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழும் ரிஷபராசி அன்பர்களே. டிசம்பர் மாதத்தில் இவங்க ராசிக்குள்ளே ராகு பகவான் இருக்கிறார். ராசிக்குள் இருக்கும் ராகு பகவான் சில சில தடைகளையும் தாமதத்தையும் பண்ணுவார். அது சுக்கிரன் பகவான் வீட்டில் இருக்கிறனால வருமானத்தில் தடைகளும் தாமதம் இருக்கும். ராசிக்குள் இருக்கிறனால மனக்குழப்பங்கள், முடிவு எடுக்கிற கால தாமதம், கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொண்டே இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிடுங்க. ராசியில் குறுக்கு ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். ஏன்னா ராகு வந்து போகக்காரன், நிழல்காரன், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கிறது ராகுக்கும் சேரும். திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் பண வரவையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு கிரகம். டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ராகு ராசிக்குள்ளே இருக்கனால திடீர்னு அதிர்ஷ்டம் வந்தாலும் வாய்ப்புகள் இல்லை. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல விருச்சிக வீட்டில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், கேது பகவான் இருக்கிறாங்க. ஸோ சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கலாம், செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்றிருக்கிறது விருச்சிக வீடு, ஒரு சொந்த வீடு. கேது பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறார். கேது பகவான் மட்டும் ஏழாம் இடத்துல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை தான். கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கனால மனைவி வழி, தொழில் கூட்டாளிகள், நண்பர்கள் வழியில் பிரச்சனை ஏற்படும். புதிய நண்பர்களை யாரும் இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்றுக்கிட வேண்டாம். புதிய நண்பர்களுக்கு கடன் உதவியும் செய்ய வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்நிய ஒன்றியம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், அனுசரித்து போய்க்கிடுங்க. ஏழாம் இடத்துல இருக்க சூரியனும் செவ்வாயும் அதிக நன்மைகள் செய்ய போகிறாங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் செவ்வாய் பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கனால உங்களுக்கு அதிகமான பொருள் சேர்க்கை, வாகனம் சேர்க்கை, புதிய வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு அது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய மனை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பொருள் உதவி தருவார். ஏன்னா அவர் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அவர் வந்து அதை ஆட்சி பெற்றிருக்கனால செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மை செய்வார். கண்டிப்பாக பூமி யோகம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வீடுகள்லாம் வாங்கலாம். சூரிய பகவானும் சேர்ந்திருக்கிறார். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்க ரொம்ப நல்லது. சூரிய பகவான் அரசாங்க நன்மைக்கு உள்ள கிரகம். சூரிய பகவான் சேர்ந்திருக்கனால இந்த ஏழாம் இடத்தில் இருக்கிறனால அரசியல்வாதிகள் தொடர்புகள், அரசாங்க நன்மைகள், இது விடுபட்ட காரியங்கள், அரசிலிருந்து விடுபட்ட லோன்கள், பேங்க் லோனு, இதெல்லாம் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பேங்க் லோன் போட்டிங்கன்னா அது கிடைக்கும். பேங்க் மேனேஜரை உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, உங்கள் லோன் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. ஏழாம் இடத்தில் இருக்க சூரிய பகவான் உண்மையிலே நல்ல விஷயங்களுக்கு, அரசாங்க நன்மைகளுக்கு உதவி செய்வார். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் உடைய புதன் பகவான், தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்காகிய மிதுன ராசிக்கு உள்ள புதன் பகவானும், கன்னி ராசிக்கு உள்ள புதன் பகவானும் எட்டாம் இடத்துல மறைந்து போயிருக்கிறார். எட்டாம் இடங்கிறது தனுசு ராசியில் இருக்கிறார். தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்குள்ள புதன் பகவானும், ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்துக்கு புதன் பகவானும், எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கனால
அவர் தனம் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் பண விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத உதவிகள் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை. தொழில்களில் ஒரு மந்த நிலை ஏற்படும், குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும். சரியாக ரொம்ப வழக்குகளும் வம்புகளுக்கும் தலையிட வேண்டாம், பேச்சை குறைச்சிக்கிடுங்க. ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்க மறைவு ஸ்தானத்தில் இருக்க புதன் பகவான் உங்கள் ராசிக்கு கல்வி விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படும். பரீட்சை எழுந்தீங்கன்னா குறைந்த மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எட்டாம் இருக்கிறது புதன் பகவானாலே பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சுக்கர பகவான் இருக்கிறாங்க. ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். சனி பகவான் மகர வீட்டில் ஆட்சி பெற்றுக்கிறார், கூடவே சுக்கர பகவான் இருக்கிறார். ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் அற்புதமான தொழில் வளத்தை கூட்டி தரப்புறார். நல்ல தொழில் வளம் நடக்கும், தொழில் மூலம் வருமானம் கூடும். ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கனால தொழில்காரன் மெதுவாக செயல்பட்டாலும் பாக்கியத்துக்கு சொந்தமான வீட்டில் இருக்கிறனால அவர் பாக்கிய வீட்டில் அவர் ஆட்சி பெற்றிருக்கனால தந்தை வழி தாய் வழி உறவுகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. தந்தை தாய் வழி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கும். சுக்கிர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்க ரொம்ப நல்லது. அம்மன் அருள் லேடிஸ் மூலம் பெண்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்மைகள் முடியும். உங்களுக்கு வாகனம் வாகனம் புதிய வாகனம் வாங்குறது, உங்களுக்கு ஆடை அணிகரங்கள் ஆபரண தங்கங்கள் வாங்குறதெல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் வாய்ப்பில் பிரகாசமாக இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிடுங்க. பாக்கியத்தில் இருக்கும் சனியும் சுக்கிரனும் அளவற்ற நன்மைகளும் பெரிய பொருள் உதவியும் தர காத்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் நவம்பர் 13 இருந்து பேர்ச்சாகி போகிறார். குரு பகவான் ஏற்கனவே 9 இருந்த குரு பகவான் நவம்பர் 13 அப்புறம் பேர்ச்சாகி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வரார். அளவற்ற நன்மையில் தந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பாக்கியத்திலிருந்து நிறைய பொருள் உதவி, தொழில் வளம், வருமானம், வேலைவாய்ப்பு, சுப நிகழ்ச்சிகள், திருமண நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி வைத்த குரு பகவான் பத்தாம் இடமான தொழில்ஸ்தானம் கர்ம ஜீவனஸ்தானத்துக்கு போகிறனால பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். ஏன்னா நவம்பர் 13 அவர் பேச்சாகி கும்பராசிக்கு வந்துட்டார். கும்பராசிங்கிறது அவருக்கு நட்பு வீட்டில் இருக்கிற கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கனால பதவியை பறிப்பார் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு பதவியில் நீங்கள் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். குரு பகவான் பத்தாம் இடத்துல வரனால அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அரசியல் அதிகமான அலுவல் நேரங்கள் பயன்படுத்தப்படும். ரொம்ப முயற்சி எடுத்தால் மட்டும்தான் தொழிலில் மிகுதியான லாபங்கள் வரும். தொழில் வழக்கம் போல் நடந்துகிட்ருக்கும். தொழிலில் ஒன்றும் பெரிய லெவலில் ஒரு சுபக்கிரகம் கெடுக்க மாட்டார், ஆனால் மிகுதியாக உழைக்க வேண்டியிருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடலில் கொஞ்சம் கவனமாக செலுத்தினா மட்டும்தான் வேலை கிடைக்கும். இதனால் குரு பகவான் பத்தாம் இடத்துல போகிறனால அதுவும் தொழில் ஸ்தானத்தில் இருக்கனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. மேல் அதிகாரியை பகிர்ச்சிட வேண்டாம். அவங்க சொல்படி கேட்டு தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இல்லை. குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறனால பத்தாம் இடத்துல இருந்து அவர் 3 பார்வையாக பார்க்குறார். 5 இடத்தை பார்க்குறார் மிதுன ராசியை, 7 இடத்தை பார்க்குறார் சிம்ம ராசியை, 9 இடத்தை பார்க்குறார் சுக்கிரபவனுடைய ஆட்சி பெற்ற துலாம் ராசியை. ஸோ குரு பகவான் தாம் இருக்கும் இடத்தை விட ஒரு 10 இடத்துல இருந்தாலும் 3 பார்வையாக பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு மொதல் 5 பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறது உங்கள் ராசிக்கு 2 இடம். தனம் குடும்ப வாக்குஸ்தானம் பணம் எந்த வழியிலும் வருங்க. டிசம்பர் மாதத்தில் கவலைப்பட வேண்டாம், மிகுதியான பண வரவு இருக்குது. குரு பகவான் தாம் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பார்த்து ரொம்ப விசேஷமான பார்வையை பார்த்து அது மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். 7 இடத்தை பார்க்குறார். 7 இடங்கிறது உங்கள் ராசிக்கு சிம்ம ராசி. அவர் வந்து கும்பராசியிலேருந்து சிம்ம ராசியை சூரியன் வீட்டை பார்க்குறார். அது ராசிக்கு உங்கள் ராசிக்கு அது 4 இடம். உங்கள் ராசிக்கு அது 4 இடத்தை பார்க்குறனால அவர் குரு பகவான் தாம் கும்பராசியிலிருந்து 7 இடமான சிம்ம ராசியை பார்க்குறனால அது 4 இடம் இருக்கனால 4 இடத்தோட ஆதித்யம் அம்மாவுடைய உடம்பு நிலை சரியாகும். வாகனங்கள் புதிய வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் மாதத்தில் புதிய வீடு மனை வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவே கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் தாம் 9 பார்வையாக துலாம ராசியை பார்க்குறார். சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் பார்க்குறனால அது 6 இடம். கடன் எதிரி நோய் தொல்லைகள்லாம் கட்டுக்குள் இருக்கும். கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழி பிறக்கும். பொருளாதார ரீதியாக குரு பகவான் நிறைய விஷயங்களை பண உதவி செய்ய காத்திருக்கிறார். குரு பகவான் 10 இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட வேண்டாம்.
அவர் வந்து பார்க்கும் பலனை பார்த்து மூணு ராசியை வளப்படுத்துவார். ஸோ டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழுத்திக்கிடுங்க. அவனால் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.